பிப்ரவரி 13 வானொலி தினம். பிப்ரவரி 14 காதலர் தினம் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு ஏன் பிப்ரவரி 13ஆம் தேதி முத்த தினம்னு சில பேர் கொண்டாடுறாங்க. முத்த தினம்னா என்ன? கிசுங்க. முத்தத்துக்கு ஒரு தினமா கொண்டாடுறாங்க, அது கூட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகத்தின் நவீன ஒரு கருவியாக, அத்தியாவசியமான ஒரு கருவியாக, நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் ஓர் அருமையான சாதனம் தான் வானொலி. அந்த வானொலிக்கு ஒரு தினம், வானொலி நாள், அதுதான் இன்று பிப்ரவரி 13. காரைக்கால் பண்பலை 100.3, காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்லாது 11 மாவட்ட மக்களுக்கு காற்றலையின் மூலமாக, பண்பலையாக, பண்பான அலையாக, வானொலி நேயர்களுக்கு காற்றலை அழகான இசையை சுமந்து சென்று, பல தகவல்களையும் சுமந்து சென்று மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் ஓர் பண்பலை, காரைக்கால் பண்பலை 100.3. அந்த காரைக்கால் பண்பலை 100.3க்கு என்னுடைய இனிய இதயம் கனிந்த வானொலி நாள் நல்வாழ்த்துக்கள். ஆண்ட்ராய்டு மொபைல்கள் மூலம் உலகத்தையே நமது உள்ளங்கையில் வைத்து பார்க்கும் இன்றைய காலகட்டத்தில் வானொலி வேண்டுமானால் உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனால் இன்றும் கூட கஜா புயல் போன்ற ஒரு பேரிடர் காலங்களில் தன்னுடைய சேவையை மிக அழகாக செய்ததில் பெரும் பங்கு வகித்தது வானொலிகள் தான். அந்த வகையிலே சுனாமியாகட்டும், சமீபத்தில் நடந்த இந்த கஜா புயலாகட்டும், இது போன்ற பாதிப்புகளில் நம் பகுதி மக்களுக்கு தன்னுடைய மிகப்பெரிய மகத்தான சேவையை செய்ததில் பெரும் பங்கு வகித்தது காரைக்கால் பண்பலை. வணிக ரீதியாக கமர்ஷியல் விளம்பரங்களில் பின்னணி குரல் மூலமாக காரைக்கால் பண்பலைக்கு நானும் மிக நன்றி கடன் பட்டவன். அந்த வகையிலே வானொலி தினமான இன்று காரைக்கால் பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக புதுச்சேரி சூரியன் எஃப்எம். புதுவையிலே சூரியன் எஃப்எம் தொடங்கிய காலத்தில் நானும் சில காலம் ரேடியோ ஜாக்கியாக புதுவை சூரியன் எஃப்எம் இல் பணியாற்றி இருக்கின்றேன். அந்த வகையிலே நான் பணியாற்றிய காலங்களில் நான் மற்றும் என்னுடைய நண்பர் நமது காரைக்கால் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த ஆர்.வி. ஜெயராஜ் அவர்கள் புதுச்சேரி சூரியன் எஃப்எம் இன் நிலைய இயக்குநராக இருந்தார். அந்த காலகட்டங்களிலே நாங்கள் செய்த விளம்பரங்கள் எல்லாம் மிக அதிக அளவில் பேசப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்திற்கு நான் தயார் செய்து தந்த ஓர் விளம்பரம் இந்திய அளவில் முதலிடம் பெற்று ரேடியோ ஃபோரம் விருதை பெற்றது. மேலும் பிப்ரவரி 14 என்றால் காதலர் தினம் எல்லாருக்குமே தெரியும். அத்தகைய காதலர் தினத்திலே காதலை ஊக்குவிக்கும் வகையில் காதல் கனி ரசம் சொட்ட சொட்ட, காதல் கவிதைகளோ காதல் நிகழ்ச்சிகளோ செய்யாமல், இந்திய தமிழ் திரைப்படத்திலே அதுவரை வந்திருந்த அத்தனை சூப்பர் ஹிட் படத்தின் சூப்பர் ஹிட் காதல் காட்சிகளையும் மிக நையாண்டியாக நக்கலாக கேலி செய்து சில பல காதலர் தின புரோமோ நிகழ்ச்சிகளை தயார் செய்திருந்தோம். அன்றைய நாட்களில் புதுச்சேரி சூரியன் எஃப்எம் மட்டுமல்லாது தமிழகமெங்கும் இருக்கின்ற அத்தனை சூரியன் எஃப்எம் நிலையங்களிலும் அந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. இந்த வகையிலெல்லாம் ரேடியோ என்னோடு மிக நெருங்கிய ஓர் நண்பன். ஆகவே இன்றைய தினம் பிப்ரவரி 13 உலக வானொலி தினத்தில் வானொலிகளுக்கெல்லாம் வாழ்த்தோடு, குறிப்பாக காரைக்கால் பண்பலை 100.3க்கும் புதுச்சேரி சூரியன் எஃப்எம்க்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் நட்ராஜ், வசந்தம் மீடியா மற்றும் கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனல்.